எல்லா புகழும் இறைவனுக்கு. 2021ல் ரிலீஸ் ஆகியிருக்கிற ராங் டர்ன் படத்தை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். சார்லோட் வேகா வந்துட்டு கதாநாயகியாக நடிச்சிருக்கிறாங்க. மைக் பி நெல்சன் வந்துட்டு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறார். படத்தோட கதை என்ன அப்படின்னா, அப்பா வந்துட்டு பொண்ணை பற்றி அவங்க போன இடம் தெரிஞ்சு வெர்ஜினியாவுக்கு வந்து, அதாவது வெர்ஜினியாவுக்கு சுற்றுலா போகிறாங்க. வெர்ஜினியாவில் வந்துட்டு அவங்க அப்பா பொண்ணை தேடிட்டு வராரு. சீக்கிரமாக வந்து வீடு வந்து சேரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிற இடம் விசாரிக்கிற இடம் இல்லாமல் அவரை விரட்ட பார்க்குறாங்க. அதை உங்கள் பொண்ணு வந்துட்டு செத்து போயிருக்கோம், இல்லை இறந்து போயிருக்கோம், இல்லை கரடி கொண்டு இருக்கோம், இந்த மாதிரி பல ரீசன் சொல்லி நீங்கள் வந்துட்டு திரும்பி போயிடுறது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு படம் ஸ்டார்ட் ஆகுது. இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, காட்டுக்குள்ளே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க மொத்தம் ஒரு 6-7 பேர் உள்ளே போகிறாங்க. ஒவ்வொருத்தருக்காக வந்துட்டு இறக்குறாங்க, ஒவ்வொருத்தராக இறக்குறாங்க. ஒரு சில பேர் இதில் காணாமல் போகிறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்கே காட்டுக்குள்ளவே ஒரு குரூப் வந்துட்டு ஒளிஞ்சிக்கிட்டு கரடி மாதிரி வேஷம் போட்டு, உடம்பெல்லாம் முடி வச்சு வேஷம் போட்டுக்கிட்டு, முகத்தில் மானுடைய மண்டை ஓட்டுக்குள்ளே முகத்தை மறைச்சிக்கிட்டு ஒரு குரூப் அந்த காட்டுக்குள்ளே வாழுது. அங்கே இவங்கள்ட்ட சிக்கிக்கிட்டு இவங்க ரொம்ப அவஸ்தப்படுறாங்க. அதுலேருந்து தப்பிச்சு வெளியே வராங்க. எப்படி வெளியே வராங்க அப்படிங்கிறது ஸ்க்ரீன் ப்ளே. வெளியே வராங்க, வெளியே வந்து அவங்க அப்பா வந்துட்டு அந்த பொண்ணை காப்பாற்றுறாரு. பொண்ணை காப்பாற்றி அந்த காட்டை விட்டு வெளியே கூப்பிட்டு வர்றாரு. வெளியே கூப்பிட்டு வந்து தன்னுடைய வீட்டுக்கு போகுது அந்த கதாநாயகி. அதாவது சார்லட் வேகா வந்துட்டு அவங்க தன்னோடய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்குது. படத்தோட பெரிய ட்விஸ்ட்டே வந்துட்டு அதுதான். ஸோ இதுதான் இந்த படத்துடைய கதை. படத்தில் உள்ள சீன்கள்லாம் பார்த்திங்கன்னா, அவ்வளோ ஒரு குரூரமாகவும் அவ்வளோ ஒரு கொடூரமாகவும் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லணும். முதல்ல வந்துட்டு முதல் மரணமே, இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் காட்டுக்குள்ளே போகிறாங்க இல்லையா, முதல் மரணமே பார்த்திங்கன்னா ஒரு மரம் உருண்டுக்கிட்டு வந்து இன்னொரு மரத்தில் வச்சு அந்த அவளுடைய ஃப்ரெண்டுங்களில், சார்லட் வேகாவுடைய ஃப்ரெண்டுங்களில் ஒருத்தரை வச்சு அந்த நசுக்கிற சீன் வந்துட்டு, முதல் சீனே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக நம்மளை ஒரு மாதிரி மிரலை வச்சிடும். அடுத்த சீன் வந்துட்டு அதே மாதிரி, அடுத்த ட்ராப் பார்த்திங்கன்னா மேலேருந்து ஒரு உருளை வந்துட்டு அடித்து நசுக்கும். அதுக்கு அடுத்த சீனில் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் சொல்லிவிட்டு அவங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் படம் பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு காட்சிகளும் பார்த்திங்கன்னா அடுத்து 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 திக்கு 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 திக்குன்னு கொண்டுட்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த வில்லன்கள்ட்ட மாட்டிக்கிறாங்க. அப்போ மாட்டும்போது அங்கே நடக்கிற கொடுமையை பார்த்திங்கன்னா இதை விட ரொம்ப குரூரமாக இருக்கும். கம்பியை பழுக்க வச்சு கண்ணுக்குள்ளே சொருகிற சீனாக இருக்கட்டும், அந்த இந்த சுற்றி பார்க்க போனவங்கள ஃப்ரெண்ட்ஸுங்களை ஒருத்தனை படுக்க வச்சு மண்டையை நசுக்குவாங்க அந்த சீனாக இருக்கட்டும், ரொம்ப கொடூரமாக படம் எடுத்துருக்கிறான்னு சொல்லலாம். இது வந்துட்டு ஹாரர் மூவி எவ்வளோ மூவி பார்த்துருக்கேன், பட் ராங் டர்ன் இதை விட இதுக்கு முன்னே வந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ரத்தமும் சதையுமாக ரொம்ப ஒரு மாதிரி குரூரமாக தான் இருக்கும். ஆனால் இந்த படம் பார்த்திங்கன்னா அதை எல்லாத்தையும் மிஞ்சிற மாதிரி இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அந்த கண்ணுக்குள்ளே கம்பியை பழுக்க வச்சு எடுக்கிறதெல்லாம் வந்துட்டுலாம் ரொம்ப குரூரமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொடுமைகளான காட்சியெலாம் வந்துட்டு படத்தில் நிறைய வருது. குடும்பத்தோடு வந்துட்டு பார்க்க பாருங்கள், பெரிய அதாவது ஒரு 18-19 வயசுக்கு மேலே உள்ளவங்க பாருங்கள், குழந்தைங்களை வச்சுட்டு பார்க்க வேணாம். அபாச காட்சி படத்தில் எதுவும் கிடையாது, பட்டு இந்த மாதிரியான ரொம்ப குரூரமான காட்சிகள் வந்துட்டு படத்தில் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு குழந்தைங்கள தவிர்த்துக்குங்க. ஏன்னா சில விஷயங்கள் குழந்தைங்க மனசில் பதிஞ்சுது அப்படின்னா அது அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு நல்லதில்லை. ஸோ அதனால் குழந்தைங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு படத்தை பாருங்கள். படம் ஒரு மாதிரி திகிலாக விரும்புகிறவங்க வந்து அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து படம் ரொம்பவே பிடிக்கும். அதனால் தாராளமாக படத்தை பார்க்கலாம். மறக்காமல் என்னுடைய கவிதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு என்னுடைய சோஷியல் மீடியாவில் வந்துட்டு நீங்கள் சொல்லலாம். அதுக்குண்டான லிங்க்கு, என்னுடைய கவிதை சேனலுக்கு உண்டான லிங்க்கு ரெண்டுமே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே.